ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. என் அன்பு குழந்தையை தோற்றுவிட்டோமே என்று உறைந்து போய் விடாதே. ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு அவமானமும் பலரை சிதைக்கின்றன, சிலரை செதுக்குகின்றன. தோல்வியையும் துயரத்தையும் உளிகளாக மாற்றிக் கொள்பவர்கள்தான் சிற்பமாக சிறைப்படுகிறார்கள். என் தங்கமே, உனது தோல்வியை உளியாக மாற்றிக்கொள், வெற்றி நிச்சயம். அனைவரும் உன்னை உதாசீனப்படுத்துகிறார்கள், ஏளனமாக பேசுகிறார்கள். உன்னை யாரும் மதிக்கவில்லை என்பதற்காக கவலைப்படாதே. உலகத்தையே மூழ்கடிக்கும் கடலால் ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடியாது. உனக்கும் ஒரு காலம் வரும். எங்கே விழுந்தோம் என்பதை விட எங்கே கவனத்தை சிதறவிட்டோம் என்பதை கவனித்து பார். இனி விழமாட்டாய். எது உன்னை மற்றவர்களிலிருந்து வித்தியாசப்படுத்துகிறதோ அதுதான் உன்னில் அழகானது. உன் வெற்றியும் அதில்தான் உள்ளது. வீசுகின்ற வாசனையை பொறுத்துதான் மலர்கள் மதிக்கப்படுகின்றன. பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துதான் மனிதர்கள் உன்னை மதிப்பார்கள். அதனால் நீ பேசும் வார்த்தைகளின் மீது எப்போதும் கவனமாயிரு. என் பிள்ளையே, சவால்களும் தடைகளும் பல வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டுமே உறுதியாயிரு. எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை எதிர்கொள்ள முடியும். அடைந்தே தீருவேன் என்ற வைராக்கியமும் உன்னுடைய வெற்றியை எளிதாக்கிவிடும். உடல் வலிமை பெற்றவர் எல்லாம் பலசாலி அல்ல. தோல்வியின் போது தன்னையும் தன் மனதையும் உடையாமல் பார்த்து கொள்பவனே சிறந்த பலசாலி. உன் வாழ்வில் நீ எல்லாவற்றையும் இழந்தாலும் கலங்காதே. காலி பாத்திரம்தான் நிரப்பப்படும். வெற்றிடத்தில் விதைக்க முடியும். உன் வெறுமையான கரங்களை என் ஆசீர்வாதங்களினால் நான் நிரப்புவேன். வெறுமையான வாழ்க்கை என்று கலங்காதே. உன் வெறுமையான வாழ்க்கையை சந்தோஷமும் நிம்மதியும் செல்வமும் புகழும் நிரம்பும் வாழ்க்கையாக நான் மாற்றி தருவேன். என்னை நம்பி, நம்பிக்கையோடு இன்னும் சற்று காலம் காத்திரு. மனதில் வைக்கும் உறுதியான நம்பிக்கைதான் உனக்கான வழிகளை காட்டும். உன் ஆழமான நம்பிக்கை பல வெற்றிகளை வாழ்வில் கொண்டு வரும். என் பிள்ளையே, காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கிறது. அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை. பொறுமை உன் முன்னேற்றத்தை விட பெரியது. ஒருவரை பார்க்கும் பொழுது சிநேகமான புன்னகை செய். நம்பிக்கை தரும் வார்த்தைகளை கூறு. மனம் நிறைந்த வாழ்த்துகளை சொல். இவைகள் போதும் உன் வாழ்வில் வெற்றி பெற. செய்து பார் தங்கமே. எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கவே உன்னை நான் படைத்தேன். ஆனால் நீயோ எந்நேரமும் துன்பம் எனும் கடலில் மூழ்கிக் கொண்டிருக்கிறாய். இதோ அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கவே நான் வந்துவிட்டேன். உன் துக்க குப்பைகளை எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு ஒரு நிமிடம் நான் சொல்வதை கேள். உன் வாழ்வில் அக்கறை வைப்பாய். உன் கடமையில் சிரத்தை வைப்பாய். என் பிள்ளையே, கடவுள் எப்பொழுதும் வரங்களை தருவதில்லை, வாய்ப்புகளை மட்டுமே தருவார். அதை வரமாக்கிக் கொள்வதும் சாபமாக்கிக் கொள்வதும் உன் கையில்தான் உள்ளது. முதலில் நீ உன் மனதை கவனி. நான் உன் மனதில் இருந்து உனக்கு தெளிவாக வழிகாட்டுகின்றேன். அதை சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய். மற்றவர்களின் கேலியும் கிண்டலும் உன் வாழ்வை ஒரு நாளும் பாதிக்காது. சிரிப்பவர் சிரிக்கட்டும், கிண்டல் செய்பவர் செய்யட்டும். நீ ஒன்றும் கண்டு கொள்ளாதே. நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன். நீ வாழ்வில் முன்னேறுவதை மட்டும் பார். இவர்களை என்னிடம் விட்டுவிடு. உனக்கான ஆறுதல் என்னிடமே உள்ளது. என்னை ஒதுக்கி மனிதரிடம் சென்று உன்னை இழக்காதே.
உன் பெருமையை, அகம்பாவத்தை, குழப்பத்தை, துக்கத்தை, ஏமாற்றத்தை, சந்தேகத்தை அப்படியே என் காலடியில் போட்டுவிடு. உன்னை நான் காக்கிறேன். அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நீ எண்ணும் வேளையில் என் கரம் உன்னை நோக்கி வரும் பற்றிக்கொள். என் பிள்ளையை, பொய்யாய் நடிப்பவரின் ஏமாற்றுதனம் பல நாள் ஜெயித்தாலும் ஒரு நாள் அவர்களின் வேஷம் கலையும். ஊரார் ஏமாறலாம், ஆனால் நான் ஏமாறுவேனா? உன்னை ஏமாற்றுபவரிடம் தோற்கிறோமே என்று வருந்தாதே. உன்னை தகுந்த சமயத்தில் ஜெயிக்க வைப்பேன். நான் இருக்கிறேன், கலங்காதே. உன்னுடைய எல்லா முயற்சிகளும் உழைப்பும் எனக்கு நன்றாக தெரியும். என் கையில் இருப்பவையெல்லாம் உனக்கான பலன்களே. யாரும் உன்னுடைய பலன்களை என்னிடமிருந்து தட்டி பறிக்கவே முடியாது. இந்த அற்ப மனிதர்களை நினைத்து கோபம் கொண்டு உன்னுடைய ஆனந்தத்தை நீ ஏன் இழக்கிறாய்? உனக்காக நான் இருக்கின்றேன். உனக்கென்ன குறை? வா செல்லமே, என்னோடு பேசு. உன் பாரத்தை என்னிடம் இறக்கிவை. மனிதர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே. உனக்கு வேண்டியவை எல்லாம் நான் அறிவேன். உன் கடமையில் பொறுப்பில் உனக்கு உதவ நான் இருக்கின்றேன். உன் கடமையை நீ ஆசையோடும் சிரத்தையோடும் என்னை நினைத்து கொண்டு செய்து வா. நீ நினைத்த இலக்கை நிச்சயம் அடைவாய். எப்போதும் என்னை போல ஆனந்தமாக நீயும் இருக்க இன்று உன்னை பரிபூரணமாக ஆசீர்வதிக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.